ஆசான் அவர்களுக்கு எதையும் செய்யும் வல்லமை உண்டு என்று சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆனா நான் ஒன்றுக்கு வாழ ஐயோ அடுப்பாராகிறோம். எதுக்கு சொல்ற மக்கள் பத்தியில பேசுறோம்னா தீர்வாதியை சந்திப்போம் வேலுன்னு சொன்னா என்ன காரணம்? எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் எதுக்கு அகப்பட மாட்டோம். எங்கள் உடம்பு சுட்டாலும் உண்டாகாது. அணுகுண்டு வெடுக்கிற முணுக்குவோம், அணுகுண்டு வெடுக்கிற முணுக்குவோம். அது மட்டும் இல்லை, போர்க்கப்பல் போர் விமானத்தை பார்த்து எரிச்சிருவோனே, அவ்வளோ வல்லமை உள்ளதான் இந்த தவம், இந்த ரசவாத யோகம். எதையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளதான் இந்த யோகமே இருக்கு. ஆகவே அன்பர்களே, அடுத்த வருஷம் அடுத்த மாதம் பேசுகிறேன். இப்போ நான் கடுமையான தவத்தில் இருக்கிறேன். கடுமையான தவம், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இரவு கிட்டத்தட்ட ராத்திரி 10 மணி நேரம் தவம் செய்கிறேன். 10 மணி நேரம் உணவு இல்லை, உறக்கம் இல்லை, கடுமையான தவம் செய்கிறேன். எதுக்குண்ணா? இந்த உலகத்திற்கு நன்மை செய்வதற்காகவே, உலக நன்மைக்காக தவம் செய்கிறேன். நான் பட்டி கிடக்கிறேன், பதபா சட்டு இருக்கிறேன், பொருள் பொட்டு இல்லை, இதோடு மதிக்க கற்றுக்கொண்டேன். நம்ம ஆரம்பத்து சொன்னல்லவா, உலக மக்கள் அனைவருத்திலே வணங்குகிறேன் என்று. இப்போ யார் சொல்லுவாண்டே? அது தொடர் திருவடைகள்னு சொன்னேன். அப்போ உலக மக்கள் திருவடி வணங்கு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் உயர்ந்திருப்போம். ஏன்னா சாதாரண மனிதர்கள். உலக மக்கள் அனைவரு திருவடி வணங்குறேன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பண்பு இருக்குனங்க எல்லாரும் சொல்லுவார்கள். ஆக இந்த நாங்கள் வந்து நோக்கம் உலக நன்மைக்கு தான் வந்திருக்கிறோம். எனக்கு ஆசான வாசியை நடத்தி கொடுத்துறான். வாசியை நடத்தி கொடுத்தோம் இல்லாமல் இப்போது தான் இந்த தவத்தை, கடுமையான தவத்தை மேற்கொண்டிருக்கிறான். அவன் தான் தவம் செய்ய சொன்னான். காலையில் ராத்தி 10 மணிக்கு உட்காந்தால் 4 மணி வரலும் பேச அப்படியே உட்காந்துருக்கணும். அமைதியாக பேசாமல் இருக்கணும். 4 மணி ராத்தி 10 மணிக்கு உட்காந்து தவம் செய்தால் 4 மணியில் அப்படியே அசையாமல் இருக்க வேண்டும். அப்படி கடுமையான தவம் இப்போ மேற்கொண்டிருக்கோம். எதற்காக செய்திருக்கிறோம்? உங்கள் நன்மைக்காக, உலக நன்மை, உலக மக்கள் நன்மைக்காக நான் தவம் இருக்கிறேன். பட்டி கிடக்கிறேன், பட்டி கிடக்கிறேன், தவம் மேற்கொண்டு இருக்கிறேன். முன்னெல்லாம் மணி கிடக்க பேசுவோம், என்ன காரணம்? இப்போ தெம்பு இருந்தது, இப்போ தெம்பு இல்லை. தெம்பு இருக்குது, ஆனால் உடம்பு தர உடம்பு உணர்வு இருக்குது, ஆனால் பேச முடியாத சூழ்நிலை. நண்பர்களே, எதிர்பார்க்கல் இந்த ஆட்சி மாறும். மனிதராட்சி, மனிதராட்சி வீழ்ச்சியடைய போகுது. மனிதராட்சி வீழ்ச்சியடைய போகுது. வருகிறான் எனது முழுக பெருமான், வருகிறான். நமது சங்கம்தான் இதை செய்ய முடியும். யாருக்கு யோக்கியது கிடையாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.